ஏஎஸ் ரிவியூக்குள்ளே போல் அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் போலீஸ் வந்து அன்பு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே சில பல கேள்விலாம் கேட்குறாங்க அன்பு வந்து ரொம்ப பயப்படுறாங்க உண்மையில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ ஆனால் அவங்க அந்த காரணத்துனால வரல அவங்க வந்து கேட்குறாங்க ஏன்னால் அவங்க வந்து அங்கேயே வெளில வந்ததுக்கான காரணமே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்போ உங்களுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அங்கே சொல்லியிருக்காங்க அதனால தான்மா கேட்குறோன்னு அன்பு கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களை வந்து பார்க்கவே இல்லை சரி அரசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அவங்களோட கிளைண்ட்டு தானே நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் அடிச்சிருக்கணும் இல்லை நேரில் வந்து பார்த்துருக்கணும் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லையே நீங்கள் ஏன் தயங்கி தயங்கி பேசுகிறீங்கன்னு அரசு கேட்குறாங்க தயங்கி தயங்கி பேசுகிறேன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை நான் என்னங்கன்னு சொல்ல முடியும் அதனால தான் நான் யோசிச்சேன் அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா அவர் தப்பு பண்ண வரணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வாதாடி அவரை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசலைங்கிறது என்னால் நம்பமில்லை அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இந்த விஷயத்தை நம்மளாவே ப்ர பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணோம் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணோம் இது மாதிரி இருந்தால் தாங்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயத்த வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்கிற மாதிரி அரசி வந்து சொல்கிறாங்க ரெண்டு கான்ஸ்டபிளை வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டிடுறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் கிளம்பிடுறாங்க என்னவா இருக்குன்னு அன்பு வந்து கார்டனில் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டில் வந்து கேட்டவங்க அடுத்த விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அரசி வந்து குறுக்கி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அன்பாவது பதில் சொல்லவே இல்லை ஏன் நீ தயங்கி தயங்கி பேசுகிற அம்மா அதெல்லாம் வரவே இல்லைம்மான்னு இனியா வந்து அந்த இடத்துல உளர்கிற மாதிரி பேசுகிறாங்க முதல்ல நான் கேள்வி கேட்டது அன்பு கிட்ட நீ எதுக்கு தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அன்பு வந்து இனியா மேலே கை வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம அரசி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லியே சரி நான் உன்னை திருப்பி கேட்குறட்டா என்ன கேட்க போகிற நீ என்னலாம் கேள்வி கேட்க போறியா அரசியை வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு என்னை பார்த்ததாகவே இருக்கட்டும்னே வச்சுப்போமே முதல்ல வந்து என்ன பார்ப்பானா இல்லை திருவிழாவில் வந்தால் ஒன்றை பார்ப்பானா என்னெல்லாம் பார்க்கவே இல்லை ஒன்னையே பார்க்காதப்ப என்ன எப்படி வந்திருப்பாங்க அதெல்லாம் இல்லையே ஃபோன் கண்டிப்பாக பண்ணியிருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா திருவிழாலேருந்து வந்ததப்போ நான் ஒன்றையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் சிவத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சரியே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இனியா வந்து பயந்துக்கிட்டு அன்பு மேலே கை வைக்கிறத வந்து நோட் பண்ணிடுறாங்க சரி எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா இனியா உள்ளே போகலாங்கிறாங்க நான் என் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் நீ போறோன்னா போங்குறாங்க அன்பு மட்டும் ஒரு பத்தடி தூரம் வந்து தாண்டி வந்து நிற்கிறாங்க இங்கே வா உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இனியாகிட்ட அரசி அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டு பேசுகிறாங்க எப்போது நீ இது மாதிரிலாம் பதட்டப்பட்டெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது போல்டாக தானே பேசுவ நக்கலாக ஸ்டைலாக இப்போ என்னாச்சு அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதனால தான் என்ன பயம் யாரும் எதுவும் பண்ணாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க தெரியாத மாதிரியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு சின்னதாக ஒரு பயம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து போகிறாங்க நம்ம இனியா சிவத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி அரசி வந்து இது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து போலீஸ் வந்து வந்தாங்க சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு சிவம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே அவங்க வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க ஏய் நான் தான் இங்கே வேலையாக இருக்குதுன்னு சொல்கிறேன்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அரசு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வராங்க என்னம்மா அரசி என்ன வேணும் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து கேள்வி கேட்குறாங்க அரசி அப்படியா காலையில் போலீஸ் வந்தாங்கன்னு சொன்னாங்க ஓ அந்த விஷயம்லாம் உனக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சிடுச்சா யார் சொன்னால் அன்பு தான் சொன்னால் பின்ன வீட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா விசாரிக்க மாட்டாங்களா அதனால தான் நான் கேட்டேன் சரி உனக்கு எதாவது போகணுன்னா நீ மாட்டுக்கு வீட்டுக்கு போ நாளாக கொண்டு போய் விட முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க சே சரிப்பா நான் கேபு வந்து பிடிச்சிட்டே நான் போகிறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு வந்து ரூம்குள்ளே போகிறாங்க நம்ம சிவம் என்னம்மா பயப்படுறீங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம் இருக்குதா செய்யும் அது நேச்சர் தான் அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம போல்டாக வந்து யாரையுமே பார்க்கல தெருவிழாவை முடிச்சுட்டு இங்கே தான் வந்தோம் அரசி எதுக்கு நீ காரில் கூட்டிகிட்டு வந்த அதனால தான் பிரச்சனை இல்லை அரசி வரலைனா தான் பிரச்சனையாக இருக்கும் அவள் வந்தது தான் ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு நிம்மதியாக இருக்குது நீ ஏன் சொல்கிற இப்போ அரிசி வந்துருந்தான்னு வச்சுக்கேன் நம்ம கேஷுவலாக தான் இருந்தோம் வீட்டுக்கு வந்தோம் நம்ம சகஜமாக தான் இருந்தோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவளுக்கு தெரியும்ல அதனால தான் அவளை வந்து தேவையில்லாத இதெல்லாம் யோசிக்க வைக்க தோணாது அப்படின்னு பேசுகிறாங்க வெளியில் வந்து குழலி வராங்க குழலிகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம அரிசி காலையில் போலீஸ் வந்ததெல்லாம் பார்த்தியா பார்த்தங்க்கா ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன் ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழலி வந்து நடந்ததெல்லாம் சொல்ல வர்றாங்க கண்ணில் பார்த்தா மாதிரியே ஆனால் வந்து நீ எதுக்கு தேவையில்லாதல்லாம் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட வந்து நீ பேச்சு கொடுத்து இன்ஃபர்மேஷனை வாங்கப்பார் அப்படி எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லு முதலில் வந்து நீ சின்ன பொடிசிலருந்து ஆரம்பி அப்போ தான் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிங்க நான் அது மாதிரியே பண்ணிடுறேங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் இந்த வீட்டை நல்லபடியாக பார்த்துக்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது அக்கா உங்களுக்கு எதுவும் தெரியுதா எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது அதனால் சிவத்துக்கு வந்து ஏதோ ஒரு பயப்படுறப்பில் ஆனால் என்னென்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல நீ வந்து நான் சொன்ன மாதிரி ஐடியாவில் போ உனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு அரசிய மட்டும் கேப் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்க அரசிக்கு இல்லை உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அரசியும் குளிரையும் தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுவாங்க இனியா நீ போய் படிமா அன்பு வந்து சொல்கிறாங்க சரிமான்னு சொல்லிட்டு நீ தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இனியா வந்து படிக்கிறதுக்காக போகிறாங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் எதுவும் பிளான் பண்ண சொல்ல மாட்டேன் குழலையும் அரசியும் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து நமக்கு உதவியே செய்வாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ ஏதோ சொல்கிற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆன்பு வந்து சிவம் ஸ்டோரில் வந்து சாஞ்சிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்